பெட் லவர்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டாபர்மேன் பின்ச்சர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு இது எப்படி உருவாச்சுன்னு பார்ப்போம். 80s ஒரு டேக்ஸ் கலெக்டர் இருந்தார். அவர் பேர் தான் லூயிஸ் டாபர்மேன். அவர் போக வேண்டிய இடத்துலலாம் பணத்தோடையே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால் திருடங்கள்லாம் வந்து மிரட்டி காசு பிடுங்கிட்டு போயிடுவாங்களாம். ப்ளஸ் இவர் ஒரு டாக் லவராக கூட இருந்தார். இப்போ அவருக்கு ஒரு பர்சனல் செக்யூரிட்டி தேவைப்படுது. இப்போ நம்மளால் இருந்து என்ன பண்ணுவோம், ஒரு டாக் வாங்கலாம், ஒரு அது ஒரு கார்டிங்க்கு வைக்கலாம், நம்மளை ப்ரொடெக்ஷனுக்கு வைக்கலாம். ஆனால் இவர் கொஞ்சம் இன்னும் மேலே போய் ஏன் நம்மளே ஒரு டாக் உருவாக்கக்கூடாதுன்னு யோசிச்சு உருவாக்குனார். அதான் டாபர்மேன் பின்ச்சர்ஸ். அதுக்கு யூஸ் பண்ண டாக் என்னென்ன, ராட் வில்லர், அப்புறம் ஜெர்மன் பின்ச்சர்ஸ்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் அதிகாரப்பூர்வமாக இன்னும் தெரியல. ஒருவேளை நம்ம லூயிஸ் டாபர்மேன் இப்படி யோசிச்சிருப்பாரோ, நான் ஜெர்மன் ரத்தன்தான், என்னால் முடியுண்டா அப்படின்னு ஒரு டாக்ரி உருவாக்கிட்டார் போல். அப்படி தான் நான் நினைக்கிறேன். அப்படி நல்லாவே இன்டெலிஜென்ட்டானதுனால கொஞ்ச நாள் போக போக இதை ஆர்மிக்குள்ளே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஆர்மிக்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு எவ்வளோ இன்டெலிஜென்ட்னு. அப்புறம் இதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா, இது மேலே ரிமோட் பாம் கட்டி எனிமீஸோட டேங்கர் இல்லை ஜீப் அதுக்கு அடியில் போய் படுத்து சொல்லிடுவாங்க. அப்புறம் அந்த ரிமோட்டை வெடிக்க வைப்பாங்க. இவனுக்கு சூசைட் பாம் அட்டன் பண்ண சோமாரி போட்டு நான் அமுச்சு விட்டானுங்க. அப்படி ஒரு டாபர்மேன் நிறைய பேர்த்த காப்பாற்றிட்டு அதுவும் செத்துருக்கு. கூடவே அதுக்கு ஒரு சிலையை வச்சுருக்காங்க. அப்புறம் அதில் செத்த டாக்ஸ்லாம் அதில் எழுதி வச்சுருக்காங்க. அப்படியே கொன்னாளில் போக போக இந்த லூயிஸ் டாபர்மேனோட ஞாபகார்த்தமாக இதுக்கும் டாபர்மேன்னே பேர் வச்சிட்டாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒருவேளை பேர் வைக்க சோம்பேறிப்பட்டு டாபர்மேன்னு வச்சிட்டாங்களோ அவர் பேரையே. ஃப்ரீ அட்வைஸ் தரேன், ஒருவேளை நீங்கள் ஒரு பெட் வாங்கிட்டீங்க, ஏதோ பெட்டு, அதுக்கு பேர் வைக்க உங்களுக்கு கஷ்டமானுச்சுன்னா உங்கள் பேரே வச்சுருங்க. எப்படி ஏன் ஃப்ரீ அட்வைஸ்? அப்புறம் இந்த டாபர்மேனில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது, ஒன்று அமெரிக்கன், இன்னொன்று யூரோப்பியன். ஆக்சுவலி யூரோப்பியன் தான் ஒரிஜினல் ஸ்டெயினு. அமெரிக்கனுக்கும் யூரோப்பியனுக்கும் என்ன வித்தியாசம்னு அதுக்கு நான் ஒரு தனி வீடியோ போடுறேன். ஒருவேளை உங்களுக்கு கார்டிங்க்குன்னு யூரோப்பியன் டாபர்மேன் உங்களுக்கு வந்து ப்ரிஃபர்டு. அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லா டாபர்மெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா காதுனால சூப்பராக ஸ்ட்ரெயிட்டனின்ட்டு இருக்கும், அதெல்லாம் நேச்சுரலாக நிற்காது. அதுக்கு இயர் க்ராப்பிங்னு ஒன்று பண்ணுவாங்க. அது எப்படின்னா, டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு காதை நல்லா ஷார்ப்பான பகுதியாக விட்டுட்டு அப்புறம் புண்ணு ஆறின பிறகு கொஞ்ச நாள் கழித்து டேப்பிங் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஃபோட்டோலாம் பார்க்குற மாதிரி பண்ணுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாளில் டேப்பிங் எடுப்பாங்க. ஒரு 3 கிட்ட பண்ண பிறகு டேப்பிங் எடுத்துருவாங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு காது ஸ்ட்ரைட்டாக நிற்கும். அப்புறம் ஏன் டெயில வெட்டி விட்றாங்கன்னா, இதோட வால் நல்லா தின்னாக இருக்கிறனால எங்கேயோ போய் வால் ஆட்டும் போது இடிச்சிருச்சுன்னா புண்ணு நல்லா ஸ்ட்ராங்காகிடும். அப்போ வந்து அப்போவே வால் எடுக்கிற மாதிரி ஆயிரும். அதனால சின்ன வயசுலேயே பண்ணி விட்ருவாங்க. இந்த டாபர்மேன் வந்து ஃபீமேல் டாக் வந்து 30-40 kg வரைக்கும், அப்புறம் மேல் டாக் வந்து 40-45 kg வரைக்கும் வளரும். அப்புறம் ஃபீமேல் டாக் வந்து 60-65 cm வரைக்கும், அப்புறம் மேல் டாக் வந்து 68-72 cm வரைக்கும் வளரும். அப்புறம் இதோட பைட் ஃபோர்ஸ் என்னென்ன, அமெரிக்கன் டாபர்மேனால் 245 PSA வரைக்கும் கடிக்க முடியும். அப்புறம் யூரோப்பியன் டாபர்மேனால் 305 PSA வரைக்கும் கடிக்க முடியும். அப்புறம் இது நல்லா சூப்பரான இன்டெலிஜென்ட் டாகு. நீங்கள் கமெண்ட்ஸ்லாம் சீக்கிரமாகவே புரிஞ்சுக்கும். நீங்கள் ட்ரெயின் பண்ணுறக்கணும் அவ்வளோ பெருசாக கஷ்டம்லாம் பட தேவையில்லை. அப்புறம் மறக்காமல் நீங்கள் ட்ரைனிங்கும் சோசியலைசனும் பண்ணி ஆகணும். இல்லைண்ணே உங்களுக்கு எங்கே கறி விடுங்கன்னே தெரியாது. ஏன்னா அது எங்கே கிடைக்குன்னு அதுக்கே தெரியாது. அப்புறம் இது நல்லா சில்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்லி டாக் தான். ஆனாலும் நீங்கள் பக்கத்தில் இருக்கமா மட்டும் சில்ட்ரன்ஸ் கிட்டே விடுங்க. அப்புறம் இதுக்கு ஷெட்டிங் அப்புறம் க்ரூமிங் செலவெல்லாம் கம்மி தான். ஏன்னா இது ஷார்ட் கோட்டு, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் முடி கொட்டும், அதுவும் கம்மியாக தான் கொட்டும். அப்புறம் க்ரூமிங் வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணால் போதும், அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். இதுதான் இந்த டாகோட மெயின் ஸ்பெஷாலிட்டியே. ஏன்னா நீங்கள் ஒரு ஜெர்மன் செப்பட் வாங்குனீங்கன்னா அது கூட போய் விளையாண்டுட்டு கொஞ்சிட்டு வரீங்கன்னா நீங்களே ஜெர்மன் செப்பட் மாதிரி இருப்பீங்கன்னு அவ்வளோ முடி கொட்டும். ஆனால் இதுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது. அப்புறம் நீங்கள் இந்த டாக் ஹாட் கிளைமேட்டில் வளர்த்தா பெட்ரு, அங்கே தான் வளர்க்கணும். ஏன்னா இது ஒரு ஷார்ட் கோட்டு. ஒருவேளை நீங்கள் கோலில் வளர்த்தீங்கன்னா ஹஸ்கியே கொண்டு வந்து வெயிலில் வச்ச மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் ஹாட்டான கிளைமேட்டில் இருந்தால் மட்டும் வளங்க. இந்த டாகை நீங்கள் நம்பி கார்டிங் வளர்க்கலாம். ஏன்னா இதுதான் பர்சனல் ப்ரொடெக்ஷனுக்கு உருவாக்குன முதல் ஒரே டாகு. இதை நீங்கள் 1 டாகை வளர்த்த பெட்டர் இருக்கும். 1 டாக்னு என்னென்னு தெரியாது உங்களுக்கு. 1 டாக்னு இப்போ ஒரு ஃபேமிலியில் 3 இருக்கோன்னு ஒருத்தர் மட்டும்தான் மெயின் மாஸ்டரை ஏற்றுக்கும். மற்றவங்க சொல்கிறது கேட்காதுன்னு இல்லை, அவர் தான் மெயின் மாஸ்டர்னு ஏற்றுக்கும். இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.